ஓகே ப்ரோ, நான் வரும்போது பார்த்தேன். ஸோ எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது. நான் அங்கெல்லாம் லேண்ட் வாங்காமல் எதுக்காக உங்ககிட்ட ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டணும்? ஓகே, ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த சைட்டோடைய ரேட்டு 3500 ரூபாய்க்கு நாங்களே திரும்ப வாங்கிக்கிறோம். இதுதான் எங்களுடைய அக்ரிமெண்ட். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபாய்க்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 3500 ரூபாய்க்கு திரும்பவும் இதே லேண்டை இவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு செம்ம ப்ராஜெக்டாக இருக்கும் சார். சைட்டில் வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோங்க சார். ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா மாதம் 6000 ரூபாய்லேருந்து 10000 ரூபாய் வரா மாதிரி நாங்களே வந்து ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கே கொடுத்துருவோங்க சார். சூப்பர், ஓகே ஓகே, அதாங்க. ஸோ நீங்கள் மாதம் 6000 ரூபா வருமானம் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் 6000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆட்டோ ஓட்டுறவராக இருந்தாலும் சரி, மளிகை கடை வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஒரு ரேப்பிடோ ஓட்டுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அடித்தட்டு மக்கள்லேருந்து எங்களுடைய ஒரே குறிக்கோள் எங்களுடைய ப்ராஜெக்டை வந்து அடித்தட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை வேணாலும் நீங்கள் செய்யுங்க. லோ ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே நாங்கள் கண்டிப்பாக லோன் பண்ணித்தரோம். சரி ஓகே சார், அப்படி இருக்கும்போது கையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா என்னால் இங்கே வீடு கட்டிக்கிற முடியும்? ஆக்சுவலாக ரொம்பலாம் தேவையில்லைங்க, ஒரு 3.5 லட்சம் ரூபா வந்து உங்ககிட்ட இருந்ததுனாலே போதும், நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருவோம். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கேஷ், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். வீடு கட்டுறது மட்டும் இல்லைங்க, வீடு கட்டுறது மூலிமா மாதம் 6000 வருமானம் வர மாதிரி இவங்க இங்கே உங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இடத்துக்கு இடமும் ஆச்சு, வீட்டுக்கு வீடும் ஆச்சு, மாதத்துக்கு வருமானமும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான லேஅவுட்டில் தான் நிற்கிறோம். ஸோ இந்த லேஅவுட் எங்கே இருக்குது? ஸோ இது பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இது பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பில் பட்டன் மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படி சொல்லிருங்க. என்னோடய பேர் வினோத், நம்ம கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா வினோ பில்டர்ஸ். எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் விளாங்காட்டில் எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ராயல் சிட்டி. கரெக்ட், எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நம்மளுடைய சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துலலாம் போய் பார்ப்பீங்க, ஊருக்குள்ளார வந்து எங்கெங்கோ கூட்டு போவாங்க. ஆனால் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேயே இருக்குது. நம்ம சைட்டுக்கு வந்து 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் நம்ம சைட்டு வாசல்லே வந்து பஸ்ஸை இறக்கி விடுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஈஸியான ஆக்சஸபிலிட்டி. அண்ட் தென் நியர்பை டெவலப்பிங், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ன்றது ஒரு டெவலப்பிங் ஏரியாவாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் வந்து இங்கே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பணம் அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் ஆச்சு ஆகும். ஓகே ப்ரோ, பார்த்தாலே தெரியுது இது வந்து அவர் ஆக்சுவலி ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்டில் நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ன்றத விட இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை நாங்கள் வந்து டெவலப் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பார்க், அது இல்லாமல் வந்து வயசானவங்க வாக்கிங் போகிறதுக்கான அந்த வாக்கிங் ட்ராக், அது இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது முடியாதவங்களுக்கு வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளே ஏடிவி வெஹிக்கிளும் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஓகே சார், உள்ளுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்போ ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் ஒரு சைட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்கனாலே பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, காலேஜ் இருக்கா, பசங்க வந்து படிக்கணும், அதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. நம்ம சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சைட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இது மட்டும் இல்லாமல் ஜிபியோட பப்ளிக் ஸ்கூல் பின்னாடி தாங்க இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் இருக்குது. நம்ம மேல்மருவத்தூருடைய அடிகளாருடைய ஐடி பார்க் இருக்குது. ஐடி பார்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் லொக்கேஷனை சுற்றி தான் வந்து இங்கே இருக்காங்க.
சூப்பர், ஓகே, ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தியோட மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்லே பக்கத்துலயே இருக்குங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம், பின்னாடியே இருக்கு. ஓகே ப்ரோ, இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிடிசிபி அண்ட் போத் ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது. எங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ரூவல் இல்லாத எந்த ப்ராஜெக்ட்ஸுமே நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது. சூப்பர், ஓகே. சத்தாங்க, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டாங்க, ரெராவும் வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே ப்ரோ, பின்னாடி வீடெல்லாம் இருக்குது, ஸோ இங்கே போர் போட்டுருப்பாங்க இல்லையா? ஆமாம். எத்தனை நாட்டிலேருந்து தண்ணி வந்துச்சு? நாங்கள் போர்வெல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20 அடியிலிருந்து தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க. சூப்பர், ஓகே, ஓகே. அதுவும் வந்து குடிக்கிற இதில் இருக்க தண்ணி சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக எங்கள் மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கம்மிங்க ஸ்கொயர் ஃபீட்டே கிடையாதுங்க. நாங்கள் மட்டும்தான் 650க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே, ஓகே. அதாங்க சார், பக்கத்தில் 1000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு, ஸோ இவங்க மட்டும்தான் 650 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே சார், இங்கே பிளாட்னா எவ்வளோ வருது, வீடுனா எவ்வளோ ஆகும்? நம்மளோட சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பிளாட்டை மட்டும் வந்து புக் பண்ணுறீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாயிலிருந்தே நாங்கள் பிளாட்டை பண்ணித்தரோம். இதே வந்து கஸ்டமர் வந்து வீடு வேணும், எனக்கு தனி வீடாக வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இங்கே மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையை நாங்கள் கொடுக்குறோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் நாங்கள் பண்ணித்தரோம். இது மட்டும் இல்லாமல் டபுள் பெட்ரூம்னு கேட்குறாங்கன்னா ஒரு 12 லட்சம் ரூபாயிலிருந்து பண்ணிக்கலாம். ஏன் எங்களால் இந்த பட்ஜெட்டில் வந்து பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே ஓன் பில்டர்ஸ், எங்களுடைய ஓன் மெட்டீரியல்ஸ், எங்களுடைய ஓன் லேபர்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட பேரோல்ல இருக்கிறவங்க, அதனால எங்களுக்கு இந்த ரேட் வந்து கொடுக்க முடியுது. சூப்பர், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலையில இவங்க வீடு கட்டி தராங்க. அதாவது 12 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் 2BHK வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ அப்படி இருந்தாலும் இது எல்லாராலுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து கட்ட முடியாது இல்லையா? ஆமாங்க சார். ஸோ அவங்க கண்டிப்பாக லோன் தான் போய் ஆகணும். ஆமாங்க சார். யார் யாருக்கும் லோன் பண்ணி தரீங்க, கையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா என்னால் இதை ப்ரொசீட் பண்ண முடியும்? கண்டிப்பாங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ ஓட்டுறவராக இருந்தாலும் சரி, மல்லிகை கடை வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஒரு ரேப்பிடோ ஓட்டுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அடித்தட்டு மக்கள்லேருந்து எங்களுடைய ஒரே குறிக்கோள் எங்களுடைய ப்ராஜெக்டை வந்து அடித்தட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை வேணாலும் நீங்கள் செய்யுங்க. லோ ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே நாங்கள் கண்டிப்பாக லோன் பண்ணித்தரோம். சரி, ஓகே சார். அப்படி இருக்கும்பொழுது கையில் எவ்வளோ இருந்துச்சோ அப்படின்னா என்னால் இங்கே வீடு கிடைக்க முடியும்? ஆக்சுவலாக ரொம்பலாம் தேவையில்லைங்க, ஒரு 3.5 லட்சம் ரூபா வந்து உங்கள் கிட்டக்க இருந்ததுனாலே போதும், நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருவோம். ஓகே, ஓகே. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர், ஓகே. அதாங்க, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிளாட்டில் சூப்பராக வீடு கட்டிக்கிற முடியும். ஓகேங்களா, பேலன்ஸ் இவங்களே நமக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, நான் வரும்போது பார்த்தேன், ஸோ எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அங்கெல்லாம் லேண்டு வாங்காமல் எதுக்காக உங்ககிட்ட ஒரு லேண்டு வாங்கி ஒரு வீடு கட்டணும்? ஆக்சுவலாக மற்ற இடத்துலலாம் நீங்கள் போயிட்டு சைட்டை போய் பார்த்தீங்கன்னா வெறும் கல் மண் போர்டு மட்டும்தான் வந்து வச்சுருப்பாங்க, கல் போட்டு. ஆனால் நம்ம சைட்டில் மட்டும்தான் லிட்டரலாக உள்ள ஃபேமிலிஸ் வாழ்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சூப்பர், ஓகே, ஓகே. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா NH ரோட் மேலேயே இருக்குது, ரோட் டச்லேயே இருக்குது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஆன் ரோட் ப்ராஜெக்ட், ஆமாங்க சார். அதனால உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. நீங்கள் வந்து நைட்டு நீங்கள் 2 மணிக்குனாலும் நாங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து இங்கே ரீச் ஆகிடலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பைபேக் கேரண்டி வந்து கொடுக்குறோம். நீங்கள் வாங்க சொல்லி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றோம் சார். ஒரு 5 வருஷம் கழித்து இந்த சைட்டோடைய ரேட்டு 3500 ரூபாய்க்கு நாங்களே திரும்ப வாங்கிக்கிறோம். இதுதான் எங்களுடைய அக்ரிமெண்ட். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபாய்க்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 3700 ரூபாய்க்கு திரும்பவும் இதே லேண்டை இவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு செம்ம ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, இது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ ஸ்பெஷலாக இருக்குது? சார், சைட்டில் வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருவோங்க சார். ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா மாதம் 6000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வராமாரி நாங்களே வந்து ரெண்டல் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கே கொடுத்துருவோங்க சார். சூப்பர், ஓகே, ஓகே. அதாங்க, ஸோ நீங்கள் மாதம் மாதம் 6000 ரூபா வருமானம் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா, பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் 6000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றது சாரே சொல்லிட்டாரு. இதே இது 2 வீடாக பை பண்ணும்பொழுது அது 3 வீடாக பை பண்ணும்பொழுது உங்களுக்கு வருமானம் அப்படியே டபுள் ஆகும். ஸோ 6000, 12000, 20000 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே சார், இப்போ என்னோடய கிளைண்ட் சைட் பார்க்க வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? எங்கேருந்து பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்டை பார்க்க வரீங்கன்னா மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், நான் அவங்கள ரிசீவ் பண்ணிப்பேன். சூப்பர், ஓகே. அங்கேருந்து இங்கே பிக்கப் பண்ணிக்கிறீங்க இல்லையா?
பண்ணிக்கலாம். ஓகே 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 கைஸ். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன் ஓகேங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட பிரதான உங்கள் அமீர் டடா பை பை செய்யும்.